Hey TT family, welcome back to our channel Thiru and Thar. So innaiki namba vlog 6 தான் பார்க்க போறோம். என்னடா ஒத்தவர்ல கட்டறீங்களா? 5 வரல இங்க புடிச்சிருக்கு. அதான் ஒத்தவர்ல கட்டறேன். ஐயே. சோ வந்து இன்னைக்கு vlogஏ வந்து நம்ம லேட்டா தான் ஸ்டார்ட் பண்றோம். ஏன் அப்படினா நைட் படத்துக்கு எல்லாம் போறோம் இல்லையா? நீங்க வீடியோ பாத்துるீங்க. சோ லவ் டுடே படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் நல்லா செம காமெடியா இருந்துது. சோ இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கான ரிவ்யூ நாங்க ஓரலா பேசி போறோம். எஸ். இப்போ இன்னைக்கு என்னன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சண்டேன்றது குழம்பு என்ன பண்ணலாம்னு பார்த்தா சரி லேடிஸ்க்கு நீங்கள் லீவ் விட்டுறலாம் அப்படின்னு நாங்கள் எதுவுமே எடுக்கலப்பா. ஆக்சுவலாக சண்டே நாங்கள் வீட்டில் எதுவுமே எடுக்க மாட்டோம். நான் அன்னைக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்ட் போட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு டிவி பார்த்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு நாங்கள் வீட்டில் இருக்கோம்ல, அதனால் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு. நீ என்னடா டே எனி டே நீ வீட்டில் தானடா இருக்க அப்படின்றீங்களா? வீட்டில் தான் இருக்கே, பட் இருந்தாலும் வீட்டிலேயே இருக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இன்னைக்கு ரெஸ்ட் விட்டோம், நான்வெஜ் எதுவும் எடுக்கல, இடையில ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். அதுவும் நம்ம நாளைக்கு ஒரு விசேஷம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன்லேயும் நான்வெஜ் தான் போட போகிறாங்க. ஓகே என்னையாங்க கிச்சனில் கொஞ்சம் மேடெல்லாம் துறக்க வேண்டிய வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு அத்தை வந்து காய்கறிலாம் இருந்தது அதெல்லாம் எடுத்து வச்சாங்க. ஸோ அதை டஸ்ட்டாக இருந்தது. வீடெல்லாம் கூட்டிட்டு அப்புறம் ரூம்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு பெட்ஷீட் வேறு நாங்கள் மாற்றிருக்கோம், அதை வந்து சார் வந்து இப்போ காட்டுவார். ஸோ அந்த கலர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஏற்கனவே நாங்கள் ப்ளூ கலர் போட்டிருந்தோம் யூனிக்கான்னு, இப்போ நாங்கள் வந்து வேறு கலர் போட்டிருக்கோம் பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ நான் வந்து துணியை மடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், என்னடா அது துணி மடிக்கவே இல்லையே, ரொம்ப இதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் துணி மடிச்சிட்ருக்கேன். வேறு வாஷிங் மிஷினில் போட்டிருக்கேன், அது வேறு காய வைக்கணும். அதான் இன்னைக்கு மதியம் சாப்பாடு என்ன? சண்டே இன்னைக்கு என்ன பண்றோம்? எப்படி ரெஸ்ட் எடுக்கிறோம்? சண்டேவை எப்படி ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்றத நீங்க பாக்குறீங்க. என்னடா நீங்க எப்படி படுத்தே கிடக்குறாங்க? எங்கேயாவது சண்டே அப்படின்னா எந்திரிச்சு நான் காலையில ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து ஒரு விஷயமா போயிட்டு வந்தேன், வேலை முடிஞ்சு வந்துட்டேன். கோயம்புத்தூர்லாம் படுத்த படுக்கலாம் எந்திரிக்கவே மாட்டோம். கறிக்குலாம் பாக்கி வச்சுட்டு படுத்து தூங்கிருப்போம் நாங்க ரெண்டு பேரும். ஆமா ஆமா, அப்படி இருக்கும். ஈவினிங் ஆனா வெளியில போவோம். டே ஈவினிங் கம்பல்சரி எங்க வெளில போவோம், எனக்கு மண்டை வெடிச்சிடும். வீட்டுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வெளியே கூப்பிட்டு போகணும், இல்லைனா எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிரும். பட் ஆனால் இங்கே வந்து அதெல்லாம் மாறி வச்சுக்க பழகிட்டேன் நான். வெளியே சுத்தி பாக்குறதுக்கு எதுவும் கிடையாது, போனா அந்த இடம் இருக்கு, நான் தான் கூட்டிட்டு போறது இல்ல. பாத்தீங்களா அப்ப எவ்வளவு ஃப்ராட் விட்டுட்டு இருக்காருன்ட்டு கூட்டிட்டு போறது இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தவங்க குவஸ்டின் கேட்டாங்க, நீங்க பெட்டை வந்து தரையில போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஆன்சர் என்ன அப்படின்னா, நாங்க பெட்ல கட்டில்லாம் இருக்கு எங்ககிட்ட, ஆனாலும் பாப்பா வந்து பிறந்தனே அது கட்டில இருந்து கீழே விழுந்துருமே அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன், கட்டில தூக்கி நான் வெளியில போட்டு பெட்டை தூக்கி கீழே போட்டோம். இப்படி கீழேயே இருந்தது பழகிருச்சு எங்களுக்கு, நல்லா இருக்கு பெட்டை கீழே போட்டு தூங்குறதுக்கு அப்படின்ட்டு. கட்டில் இல்லை பட் பெட்டுக்கு சின்ன ஒரு திங்கி ஒன்று ரெடி பண்ணிக்கிருக்கோம், இப்படி ஒரு ஒன் மந்த்தில் ரெடி ஆயிரும் காட்டுறோம். அது எப்படி நாங்கள் பெட்டு கீழே போட்டு அதை லைட் ஃபிட்டிங்ஸ்லாம் பண்ணி நிறைய பயங்கரமாக ரெடி பண்ணலான் இருக்கோம். இப்படி பெட்டோட கலர் எல்லோ பார்த்தீங்களா, நல்லாயிருக்கும். மொத்தம் எங்ககிட்ட ஒரு 4 கலர் இருக்குது, நாங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். உங்கள் லிங்க் வேணால் சொல்லுங்கள், நான் கீழே வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். மதிய சாப்பாடு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கே மேடம் சமைச்சிக்கு இருக்காங்க. என்ன சமைக்கிறாங்கன்னு கேட்போம். என்னடா இன்றைக்கி வீடியோ முழுக்க வேணே வரேன்றீங்களா? மொதல் எடுக்கணுமா இன்னைக்கு வீடியோ கட்டன் ரைட்டாக சொல்லிட்டாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? என்ன சமைக்கிறீங்க? நீ தான் பண்ணணும் இல்ல எங்க அம்மா பண்ணணும். ஜோடி கப்பும் வாங்கணும். இதுக்கு வந்து ராஜா வந்து நான் குடிப்பேன், குயின் வந்து சார் குடிப்பாரு. ஸோ ஆப்ல பார்த்து அதை வாங்கணும். கப்பு இல்லாமல் எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமா இருக்கு. குடிக்கணுமோ இல்லையோ, பட் ஜோடியா இருந்தது வந்து பிரிஞ்சிருச்சு. எனக்கு இன்னொரு ஜோடி வரப்போகுது. குத்துருண்ணா குத்து
இப்படி வடிக்க போகிறோம். ஸோ இந்த க்ளவுஸ் இருக்கிறனால நல்லா ஈஸியாக இருக்குது, எந்த வித கஷ்டமும் இல்லாமல் நம்ம வடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு இது யூஸ் ஆகும். மைக்ரோவேவ் க்ளவுஸ்ன்னு நினைக்கிறேன் பேர். அவங்க கோயம்புத்தூர் இருக்கும்போது இந்த மாதிரி தான் தொங்க விட்டுருப்பேன். இப்போ கொஞ்சம் அழுக்காயிடுச்சு, ஆர்டர் போடணும். சரி ஓகே, இப்போ முட்டைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லைட்டாக வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். அப்புறம் பெரட்டி தானே எடுக்க போகிறோம். மிளகாய் தூள் மட்டும் இது மட்டும் போட்டால் போதும்ல, பெப்பர் மட்டும் போட்டால் போதும்ல? அவ்வளோதான் இது வந்து ரெடி. நம்ம வந்து உருளைக்கிழங்கு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண பாத்திரத்தை உடனே உடனே கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா சிங்க்ல பாத்திரம் சேராது. ஸோ நம்மளுக்கும் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நிறைய லேடிஸ் யூடியூபர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதனாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச சொல்லணும் இல்லையா? அதனால நானும் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நான் யூஸ் பண்ணோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன். நாங்கள் வந்து எப்பயுமே செக்கில் தான் எண்ணெய் வாங்குவோம். இந்த மாதிரி கடலெண்ணெய், அப்புறம் வந்து நல்லெண்ணெய். கண்ணாடி பாட்டில்லாம் வாசர் போயிருக்கு, அதனால தான் பாட்டிலோடய வச்சுருக்கோம். ஆனால் கண்ணாடி பாட்டில் தான் எல்லாமே ஊற்றி வச்சுருப்பேன். அப்புறம் அதே மாதிரியே பியூர் நெய் பார்த்துக்கோங்க, ஒரிஜினல் நெய் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு வாசம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, நரநரன்னு இருக்காது, நல்லா இருக்கும் அது பார்க்குறதுக்கே. மணல் மணலாய் அப்படிலாம் கிடையாது, டப்பா மட்டும்தான் அந்த டப்பா. பட் எல்லாமே பண்ணையிலேருந்து வாங்கின நெய் அது. எஸ் அதே மாதிரியே பாலுமே பாருங்களேன், பண்ண பால் தான். அந்த மாதிரி இந்த ஆடைனா எவ்வளோ சேர்த்து பாருங்கள், இதுதான் உடம்புக்கு சத்து. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பால்காரவங்க பசும்பால் வாங்கி கொடுங்க, பாக்கெட் பால் தயவு செய்து கொடுக்காதீங்க, அதில் ஒரு சத்தும் கிடையாது. பிள்ளைகளுக்கு நல்லா பசும்பாலை வாங்கி காய்ச்சி அதில் கொடுங்க, அதில் தான் கால்சியம் வந்து ஃபுல்லாக இருக்கும். நல்லா கொதிக்க வச்சு கொடுத்தாலும் அது சத்து வந்து குறையாது. பாக்கெட் பால்லாம் வந்து முன்னாடியே வந்து இந்த பதப்படுத்தப்பட்ட பால்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் லைட்டாக தான் சூடே பண்ணணுமா. நிறைய பேர் நம்ம மக்களுக்கு தெரியாது என்ன பண்ணிடுவாங்க, நல்லா கொதிக்க வச்சு குடிக்கிறது, அதில் ஒரு சத்துமே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இதெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம கடுகு பொரிஞ்சிருச்சு, கருப்பிலேயே போட்டுடலாம். கொஞ்சம் பெப்பர், சி பெப்பர் இல்லை, வெங்காயம், லைட்டாக மஞ்சத்தூள், அரைப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் கலர் வரணுங்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூளும் போட்டுக்கலாம். உப்பு இதெல்லாம் இப்போயே ஆட் பண்ணிட்டோம்னா கிழங்கு போட்டு கிண்டும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். ஸோ இது மாதிரிலாம் யார் வீட்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபன் பண்ணலாம். இதை அப்படியே எல்லா பக்கமும் பரட்டி, பொடியை எல்லா பக்கமும் பரட்ட வேண்டிதான். ஸோ கஷ்டமாக இருக்குது, சார் கொஞ்சம் பரட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். கிண்டுங்க. இப்போ குக்கரில் வந்து எமயப்பேட்டைக்கு வந்து சாப்பாடு வச்சுருக்கு. அதுவும் இந்த சட்டியில் ஒட்டியிருக்கும் தெரியுமா, அதை அப்படியே கொஞ்சம் சாப்பாடு போட்டு பண்ணி சாப்பிட்டோம்னா இன்னும் சுப்பரியாக வந்து. நாங்கள் சாப்பாடு ரெடி பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து கவுந்தடிச்சு தூங்கிட்டோம். ஸோ ஃபுல்லு ஃபுல் வந்து ரெஸ்ட் தான் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னைக்கு VLOG-3 வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை சரி பண்ணி நான் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டீலாம் குடிச்சிட்டு ஒரு நேரம் அந்த வெப்சீரிஸ் கையும் கலவும் அது வந்து கொஞ்சம் லாஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் எண்டிங் ஆகலை. சரி ஓகே, அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு, டிஃபன் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, தக்காளி சட்னி அரைச்சிட்ருக்கேன். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி வந்து தக்காளி சட்னி செய்வாங்க. இங்கே வந்து எப்படி நாங்கள் தக்காளி சட்னி செய்வோம், நோ இல்லை இல்லை, ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நல்லெண்ணெய் ஊற்றி உளுந்து இருக்கு இல்லையா, ஸோ உளுந்தை போட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு உளுந்த போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வந்து போட்டுக்கலாம். இங்கே வந்து மிளகா கம்மியாக தான் சாப்பிடுவாங்க காரம், அதனால் நம்ம கம்மியாகவே போட்டுக்கலாம். பட் இதுவே அத்தை வந்து நான் காரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை வந்து அப்படியே லைட்டாக வந்து ஃப்ரை பண்ண விட்டு கருகு விட்டுறாமல் அடுத்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கோம். நிறைய பேர் வந்து பெரிய வெங்காயம் போடுவாங்க, ஸோ நாங்கள் வந்து சின்ன வெங்காயம் போடுறோம். இதை நல்லா இப்போ வந்து சாட்டே பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நிறையா வந்து நாங்கள் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரத்தத்தையும் வந்து ப்யூரிஃபை பண்ணும், உங்களுக்கு நல்லதுங்கிறனால சின்ன வெங்காயம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம். ஸோ நல்லா வதங்கினோடனே நம்ம இப்போ வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வந்து வதக்கணும், இல்லைனா பச்சை வாடை அடிக்கும். இந்த புதினா இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்து சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் சாட்டை பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து அரை வச்சு அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட தக்காளி சட்னி வந்து தயாராகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து தோசையை ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான்.